திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியின் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் தொகுதி மக்கள் இணையவழி மூலம் புகார் அளிக்கும் விதமாக www.ssbalajimla.com என்ற இணையதள முகவரியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் வெறும் நேரிலே வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது கடிதம் வாயிலாக தொடர்பு கொள்ள வேண்டும், உதவியாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது நான் செல்லுகின்ற நேரத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இல்லாமல் அவர்கள் இணைத்த நேரத்தில் இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய உதவியை பெற்று என்னை தொடர்பு கொள்ளலாம், அவருடைய குறைகளை என்னிடத்திலே தெரிவிக்கலாம், அது தொடர்பான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு இணையதளமே துவங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எனக்கென்று பிரத்யேகமாக ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய இணையதளத்திலே எனக்கான ஒரு கணக்கு இருக்கிறது, ட்விட்டரிலே கணக்கு இருக்கிறது. இவை அனைத்தையும் விட நேரடியாக மனுவை அளிக்கின்ற பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய மிக நீளமான செய்திகள் அல்லது விரிவான செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இமெயிலிலே அனுப்பலாம் என்றாலும் கூட இன்னும் குறிப்பாக என்னை வந்து சேர்வதற்கு எளிதாக அதை வகைப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இந்த இணையதளம் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்திலே சம்பந்தப்பட்டவர்கள், புகார் அளிக்க விரும்புபவர்கள் அல்லது தங்களுடைய குறையை தெரிவிக்க விரும்புபவர்கள் அவருடைய பெயர் மற்றும் செல்போன் எண்ணை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய குறை எந்த வகையை சார்ந்தது, அது கல்வி சம்பந்தப்பட்டதா, சுகாதாரம் சம்பந்தப்பட்டதா, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டதா, மின்சாரம் சம்பந்தப்பட்டதா, அப்படி எந்த துறையை சார்ந்த பிரச்சனை என்பதை அவர்கள் குறித்து அதற்கு பிறகு அது தொடர்பான கடிதங்களோ அல்லது அது தொடர்பான ஆவணங்களோ இருந்தால் அதையும் பதிவேற்றம் செய்வதற்கு வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது.